வணக்க நண்பர்களே, இது நம்முடைய எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ரிலேட்டடான எல்லா சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போச் சிப்பிங் மிஷினில் வந்து கார்பன் ப்ரெஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த கார்பன் ப்ரெஸ்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது ஒரு போச் ஹெவி டியூட்டி சிப்பிங் மிஷினோட கார்பன் ப்ரெஸ்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்மச்சூரு ப்ளஸ்ஸு அதில் ஒரு பேரிங் இருக்கும். அந்த பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் சைடை வந்து ஹெவியாக வந்து அலைன் கீ மூலமாக டைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கில் இருக்க இந்த போர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணால் போதும் நம்ம ஈஸியாக வந்து கார்பன் ப்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு அந்த அலைன் கீயை யூஸ் பண்ணி பேக்கில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலு கார்னருக்கு வந்து நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. அது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஹெவி டியூட்டி ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலு ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பையை ஷேக் பண்ணி தூக்குனிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து கார்பன் இருக்கும். இந்த கார்பனை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இதனால் இந்த கார்பன் ப்ரெஸ் ப்ராப்ளம் ஆனால் என்னென்ன இஷ்யூ ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மச்சூரு ப்ளஸ் அதோட கார்பன் ட்ரெஸ்ஸு எந்த மாதிரி இருக்கும் அந்த இமேஜை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஆர்மச்சூரு. இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமாக வந்து கார்பன் ப்ரெஷ் வந்து ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாக புஷ் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்ருக்கமே இருக்கும். இந்த கார்பன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதாவது சுழலாத பாகம் ரொட்டேட் இல்லாத டிவைஸுக்கு வந்து சப்ளை கொடுக்கணுன்னா டெர்னல் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஸ்க்ரூ மூலமாக டைட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து இந்த ரொட்டேட்டிங் பார்ட்டுக்கு வந்து சப்ளை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பன் ப்ரெஸ் வழியாக தான் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மச்சூர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், கார்பன் வந்து அதில் டச் ஆகிட்டு இருக்கும். ரொட்டேஷனில் இருக்கும்போதே அந்த ஆர்மச்சூருக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த கார்பன் வந்து யூஸ் ஆகிறது. ஆக்சுவலாக இந்த காமுடேட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லாட் இருக்கும். பக்கத்து ஸ்லாட்டுக்கு இடையில் வந்து கண்டினியூட்டி இருக்காது, ரெண்டுக்கு இடையில இன்சுலேட்டர் இருக்கும். இப்போ இந்த கார்பன் வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற மூலமாக அப்படியே தேஞ்சிட்டே வரும். உரசி ஓட்டுறதுனால அப்படியே தேஞ்சிட்டே வரும். தேஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆர்க் வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகி ஆர்க் வந்து ஏற்படும். அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் கார்பனுக்கு லென்த்து கம்மியானோடனே ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் லூஸ் கனெக்ஷன் ஏற்படும், இதுலேருந்து ஆர்க் ஆகும். ஆர்க் ஆகும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா மிஷின் வந்து நிறைய நாய்ஸோட ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து ஹீட் ஆகும், ஹீட் ஆகும், ஆர்க் வந்து அதிகமாக ஏற்படும். இந்த மூணு ப்ராப்ளமும் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நீ இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு காமுடேட்டர் ஸ்லாட்டுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் இருக்கும், அது வந்து ஓவர் ஹீட்னால் வந்து ரிமூவ் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, உங்களுடைய அந்த கார்பன் ப்ரெஸ் இருக்க போர்ஷனில் வந்து கண்டினியூஸாக ஆர்க் வந்துட்டு இருந்தேன்னா கார்பன் வந்து சின்னதாகிட்டுன்னு மீன் பண்ணிக்கணும். மீன் பண்ணி இம்மிடியேட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். இதை இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஓல்டு கார்பனை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் வந்து புஷ் பண்ணி டென்ஷனில் வச்சுருக்கோம், அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கார்பன் ப்ரெஸ் ஹோல்டர்லேருந்து அந்த பின்னையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. இப்போ அதே போல் ஆப்போசிட் சைடில் இருக்கதே ரிமூவ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஒன்ஸு ஒரு கார் இன்கேஸு உங்கள் மிஷினில் வந்து ஒரு சைடு உள்ள கார்பன் ப்ரெஸ் அடி வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பனையும் ஒரே டைமில் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரெண்டு சைடில் இருக்க கார்பன் ப்ரெஸ்ஸையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது நியூ கார்பன் ப்ரெஸ் வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கார்பன் ப்ரெஸ் வந்து நீங்கள் வாங்கினா உங்கள் கடையில் வந்து அந்த மிஷினுக்கு மாடல் நம்பர் சொன்னாலும் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் உங்கள் மிஷினை வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாம்பிளை எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். லென்த்தும் வித்தும் வாங்கும்போது கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கிங்க. இன்கேஸ் வந்து அந்த ஹோல்டரில் வந்து நீங்கள் வாங்குகிற கார்பன் வந்து செட் ஆகாமல் கூட இருக்கலாம். அப்படி செட் ஆகாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணணும்னா அப்படி சைடில் ஒரு ரஃப்பான சர்ஃபேஸில் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும், அதை ரெடியூஸ் ஆகி வரும். அப்படியும் போட்டுக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுசு. இது வந்து
வந்து நம்ம ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணது. இப்போ நான் வந்து நம்ம வந்து நியூவை வந்து அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த ஹோல்டரில் இருக்க ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து கார்பனை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி ஸ்ப்ரிங்கை வந்து லாக் பண்ணிட்டு அந்த ஹோல்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதே தான் சேம் ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே போல் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டரில் வந்து கார்பனை இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வந்து லாக் பண்ணிக்கலாம். இதே போல் தான் அந்த ஹோல்டரில் வந்து கார்பனை வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் டென்ஷனை வந்து லாக் பண்ணிக்கிங்க. கார்பனோட டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். முடிஞ்சு நம்ம வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அதோட டாப் கவரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பொசிஷன் வந்து செக் பண்ணிக்கிங்க. அது லாக் ஆகிறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும், அதில் ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக எல்லாம் லாக் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் லாக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து லாக் ஆகிடும். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும், கரெக்டாக போய் செட் ஆகி லாக் ஆகிரும். இப்போ அந்த நாலு கார்னரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவையும் வந்து நல்லா பக்காவாக வந்து டைட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த டாப்பில் ஒரு அலைன் கீ வரும், அந்த செட்டு போடுறீங்கன்னா அந்த பேரிங்கை வந்து ஒரு டைம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வர பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஜாம் ஆகிருக்கா இல்லைன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகுதா அப்படின்ட்டு ரொட்டேட் பண்ணி கூட பார்க்கலாம். அது ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ நாலு சைடு கார்னரில் இருக்க ஸ்க்ரூவையும் டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அலைன் கீ செட்டை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா முடிஞ்சுது. ஈஸியாக வந்து நம்ம இதே போல் கார்பனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். இதுக்காண்டி கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டு தேவையில்லை, நீங்களே ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மாடலுக்கு என்ன கார்பன் செட்டோ அதை வந்து சாம்பிள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா போதும். ப்ளஸ் இந்த அலைன் கீயும் ஸ்க்ரூ ட்ரைவரும் இருந்தாலே போதும், நீங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அலைன் கீழ பக்கவாக டைட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மிஷின் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மிஷினோட ப்ளக் டாப்பை வந்து சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு. முன்னால் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்க் வந்துட்டு இருந்து சவுண்டு வந்து, இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சவுண்டும் வரல, நீட்டாக வந்து ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அப்நார்மல் சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமான ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.